வணக்கம் வந்து நம்ம நமோஸ்கார்ஸ் வெல்கம் டு டாக்ஸ் இன்றைக்கு நம்ம என்ாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் திருமந்திரத்திலருந்து ஒரு பாட்டு ஒன்று பார்க்க போகிறேங்க ஒன்றுங்கிறத காட்டிலும் ரெண்டு பாட்டே பார்ப்போமே சரிங்களா ஆறாம் திரு முறையில் திருநீர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பதிவில் இருந்து பார்க்க போகிறோம் ஸோ முன் பதிவில் வந்து திருநீர் பூசுவதற்குண்டான அந்த முக்கியம் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் ஸோ அதில் மூணு பாட்டு இருக்குது திருநீருங்கிற தலைப்பு கீழே மூணு பாட்டு இருக்குது நான் நடுவால் இருக்கிற பாட்டை தான் போன பதிவில் சொல்லியிருந்தேன் இப்போ முன் பின் இருக்கக்கூடிய பாடல்களை பார்ப்போம் இந்த பாடல்கள்லருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம பிராமணன் அந்தணன் வேதியன் பார்ப்பனன் இப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா இதற்குண்டான உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்து நல்லா புரிஞ்சுக்கலாம் அந்த ஒரு ஒரு தோற்றம் இருக்கு பாருங்க அந்த உண்டான உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது இந்த பாடல்கள்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் இன்றைய காலகட்டத்திலையும் சூழ்நிலையிலையும் பார்க்கும் பொழுது இது ஒரு தனி பிரிவினருக்கு மட்டுமானது அப்படின்றது பார்த்தீங்களா அப்படி இல்லை அப்படிங்கிறது இப்போ நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்க முடியும் இந்த பதிவில் சரி ஒரு வார்த்தை என்றைக்குமே பயன்படுத்தும் பொழுது அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அந்த வார்த்தை எதற்காக பயன்படுத்தப்பட்டது அந்த வார்த்தைக்கு உண்டான இல்லை ஒரு சொல்லிற்கு உண்டான பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து வேறு எந்த குழப்பமே வராது உண்மையாலுமே இது தமிழ் சமஸ்கிருதம் இரண்டு மொழிகளுக்குமே உண்டானது அதாவது ஒரு சொல்லிற்கு உண்டான அர்த்தத்தோடு சொல்லக்கூடியது சரிங்களா இந்த இந்த சொல் இப்படித்தான் இந்த காரணத்தினால தான் இது அமைக்கப்பட்டது அப்படின்ட்டு இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியும் பாருங்கள் இது எல்லாமே பெயர் சொல் பெயர் சொல்லை என்றைக்கும் பிரிக்கக்கூடாது பட் புரிஞ்சிக்கலாம் அதற்காக பட் நல்லா புரிஞ்சுக்கணும்னா பெயர் சொல்லை என்றைக்கும் பிரிக்கக்கூடாது ஸோ இதை சொல்கிறதுல அந்த வார்த்தைகளுக்குன்னு ஒரு தனி அர்த்தம் இருக்குது அதை கூட்டும் பொழுது ஒரு பெயர் சொல் இதை பிரித்து பார்க்கக்கூடாது புரிதலுக்காக மட்டும் வச்சுக்கும் ஒரு பெயர் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு பெயர் சொல்ல பிரிக்கக்கூடாது சரி முதல்ல பிராமணன் அப்படிங்கிறதுலேருந்து வருவோமா இது சமஸ்கிருத வார்த்தை சரிங்களா பிராமணன் அப்படிங்கிறது சமஸ்கிருத வார்த்தை இந்த பிரம்மம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுலேருந்து அப்படி கீழே வருவோம் பிரம்மம் அப்படிங்கிறதுலேருந்து வருவோம் இந்த பிர மம் இதுதான் அங்கே மேட்ரு சரிங்களா இந்த ப்ரா பிஆர்ஹெச் பிஆர்ஏ கிடையாது பிஆர்ஹெச் பிராஹ் அப்படி சொல்லணும் பிரஹ் பிரம்மம் பிரம்மம் அப்படி வர்றது அப்போ இந்த பிஆர் ஹெச்ன்னு சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் பர தொடர்ந்து விரிவடைந்து கொண்டே இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம் நிலையானது ஸ்திரமானது தொடர்ந்து விரிவடைந்து கொண்டே இருக்கக்கூடியது வலுவானது இதுதான் அதனுடைய அர்த்தம் சரிங்களா அந்த பிரா அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மம் அப்படின்னு சொல்ல பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மம் அப்படின்னு சொன்னால் என்னென்னா அந்த தொடர்ந்து நிலையானது விரிவடைந்து கொண்டே இருக்கக்கூடியது பலமானது எந்த விதமான மாறுபாட்டிற்கும் உட்படாதது அது தொடர்ந்து விரிவடைந்து கொண்டே இருந்தாலும் கூட தன் நிலை மாறாது தனக்கு தானே ஒரு ஒரு நிலையான ஒரு தன்மை பெற்றது அப்படின்னு அர்த்தம் இப்போ புரியுதுங்களா இந்த மண் மம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் தன்மை மாறாததுன்னு அர்த்தம் ஆனால் இது தொடர்ந்து விரிவடைந்து கொண்டே இருக்கிறது வலுவாக இருக்குது ஒரே நிலைப்பாட்டும் இருக்குது இதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுதான் இறைவன் சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை இறைவன் எந்த நிலைப்பாட்டிலும் எந்த காரணத்திற்காகவும் மாறாதவர் எல்லாத்தையும் தன்னகத்தே கொண்டாலும் தன்னகத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய தன்மைகள் போல் தான் எந்த வகையிலையும் மாறுபாடான ஒரு தன்மை இல்லாமலும் தன்னகத்தே கொண்ட எல்லா பொருளாகவுமே இருக்கக்கூடியவர் அப்போ எல்லா பொருள்லையுமே இறைவன் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதுதான் இறைவன் நம்மளால் சொல்ல முடியாது அப்போது இந்த மாதிரி விளக்கங்களுக்கெல்லாம் அர்ப்பாற்பட்டும் அனைத்துமானவன் இறைவனுங்கிறது இந்த ஒரே வார்த்தையில் புரிஞ்சுக்கலாம் பிரம்மம் அப்படின்னு சொன்னான் இல்லைங்க எனக்கு ஏதாவது ஒரு பொருள் சொல்லுங்கள் அது எப்படி நீங்கள் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டுன்னு சொல்கிறீங்க எனக்கு புரியாது அப்போ எனக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பிரம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கொண்டு இந்த அண்ணுன்னு வருது பார்த்திங்களா பிரம்மம் பிரம்மன்னு ஆகுது இது ஒரு இந்த இடத்துல அண்ணுன்னு சொன்னால் ஆண்பால் வினைமுற்று விகுதி அதாவது ஆண்பாலுக்கு சொல்லலாம் ஆனால் இந்த இடத்துல இந்த பிரான்னு சொல்லக்கூடியது தன்மையற்றது தொடர்ந்து விரிவடையக்கூடியது அப்படின்னு பார்த்தோம் இதற்கு எந்த விதமான விளக்கமோ ஒரு ஒப்போ இல்லைன்னு பார்த்தோம் அந்த தன்மையோடவே இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறோம் இந்த இடத்துல இது ஆண்பாலாக எடுத்துக்கக்கூடாது இது ஒரு நியூட்ரலான ஒரு விஷயம் அது ஒரு சக்தி எந்த சக்தின்னு சொல்லுவதற்கே இல்லாமல் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய இருந்து ஒரு சக்தின்னு ஒன்று நம்ம வந்து ஒரு சுட்டி காட்டி சொல்லக்கூடியதற்கு இருக்கும் பொழுது அதுவும் எப்படி அந்த இறைக்கு எந்த விதமான தன்மையில்லையோ அதே தன்மை இல்லாமல் அதே நிலையோடு இருக்கக்கூடிய ஒரு சக்தியாக அது இருக்கும் இது ஆணோ பெண்ணோ எல்லாம் கிடையாது ஸோ பிரம்மன் அப்படின்னு சொன்னால் அதே போல் அந்த பிரம்மத்தினுடைய தன்மையெல்லாம் கொண்ட ஒரு சக்தின்னு எடுத்துக்கணும் இப்போ இதிலிருந்து இன்னும் கீழே வரும் இப்போ மனிதன் ஒருத்தன் தோன்றிட்டான் இப்போது இந்த இறைத்தன்மையை உணர்ந்து அதை வழிபடக்கூடியவன் அப்படின்னு இருக்கான்னு வச்சுங்களேன் சரிங்களா தெரியல நிறைய பேர் கட்டுமின்னாடியாக இருக்காங்க ஆனால் இவன் வந்து கொஞ்சம் தெளிந்த ஒரு நிலைக்கு வந்துட்டான் அந்த இறைனா என்னென்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அதை வழிபடுறான் அவனுக்கு பேர் பிராமணன் இவ்வளோதான் தான் வேறு ஒன்றும் இல்லை அவனுக்கு பேர் பிராமணன் அப்போது இறைத்தன்மையை உணர்ந்து அதை வழிபட்டு நிற்கக்கூடியவன் பிராமணன் தன்னுள் பிரம்மத்தை உணர்ந்தவன் பிராமணன் இவ்வளோதாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க தன்னுள் பிரம்மத்தை உணர்ந்தவன் பிராமணன் இப்போ சொல்லுங்கள் இது ஒரு சாராருக்கு சார்ந்த ஒரு பெயராக இல்லை ஆத்மார்த்தமாக இறையை தன்னுள் உணர்ந்த அனைத்தருக்கும் உண்டானதான் இப்போ இப்போ என்னை பிராமணன் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன்னா என்னுள்ள இறைவன் இன்னும் உணரலை நான் பாடம் படிக்கலாம் உங்களுக்கு நாலு விஷயம் பேசலாம் அது வரைக்கும் சரி ஆனால் எனக்குள்ளே இறைவனை உணர்ந்துட்டேனான்னு கேட்டால் இல்லை இன்றைக்கி ஒரு சமுதாயத்தினரே வந்து அந்த பேரில் தான் சுற்றிட்டு இருக்காங்க அவங்க எல்லாமே என்னை உணர்ந்தாங்களா இல்லை இன்றைக்கி சர்ட்டிஃபிகேட்டுக்கு எழுதிக்கலாம் அவ்வளோதான் சொல்லப்போனால் இன்றைக்கி எல்லா குளமும் எல்லாம் அப்படி தான் சர்ட்டிஃபிகேட்டில் எழுதிக்கலாம் அதற்குண்டான தன்மைகள் அவர்கள்ட்ட இருக்கான்னு கேட்டால் இருக்கிறதில்ல அதே மாதிரி தான் ஸோ பிராமணன் அப்படின்னு சொன்னால் இதுதான் அர்த்தம் சரிங்களா இப்போ தமிழுக்கு வருவோம் தமிழில் அதுக்கு பேர் அந்தணன் அந்தம்னால் என்ன இதுவும் பெயர் சொல் பிரிக்கக்கூடாது புரிதலுக்காக சொல்கிறேன் அந்தம் அப்படின்னு சொன்ன என்ன முடிவுன்னு அர்த்தம் இங்கே அன் அன் அப்படிங்கிறது அன் கூட்டல் அன் அந்த நன் அந்த அன் கூட்டல் இந்த அண்ணுக்கு பேர் சாரியை அப்படின்னு பேர் உன்னை சார்ந்து இருப்பது இலக்கணத்தில் வரும் சாரியை ஒரு அண் ஆண்பால் வினைமுற்று விகுதி இன்னொரு அண் சாரி இப்போது அந்தன் அப்படின்னு சொன்னால் குருடன் ஆயிரும் இவன் குருடன் கிடையாது இப்போது அந்தத்தை முடிவை உணர்ந்தவன் குருடனாக இல்லை அப்போ அந்த இடத்துல அன் இன்னொரு சேரும் பொழுது தான் அந்த இடம் மு முழுமை பெறுது சாரியை அதனால தான் ஒன்று சேர்ந்து வருது தனி தனியாக பொருள் இல்லை ஆனால் சேர்ந்து வரும்பொழுது இதுக்கு பொருள் உண்டு அந்தண்ணன் அந்தத்தை உணர்ந்தவன் முடிவை உணர்ந்தவன் இறைத்தன்மை அப்படிங்கிறது என்ன அது என்ன இதுதான் என் முடிவு என்னை அனைத்திற்கும் அப்பாற்பட்டதுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை போகிறேன் அவங்க பேரும் அந்தணன் அதனால தான் எல்லா சைவ நெறியிலையுமே அந்தணர்னுங்கிற வார்த்தை வந்திருக்கும் அந்தணன் அந்தத்தை உணர்ந்தவன் அந்தணன் இவ்வளோ தான் இப்போ சொல்லுங்கள் இதுவும் ஒரு ஒரு இடத்திற்கு சார்ந்ததா இப்போ நானோ நீங்களோ இந்த அந்தணங்கிற வார்த்தையோ பிராமணன்கிற வார்த்தையோ உபயோகப்படுத்த முடியுமா இல்லை இந்த குலத்தை சார்ந்தவர்களே வந்து அதை உபயோகப்படுத்த முடியும் சர்டிவிகேட் எழுதிக்கலாம் உண்மையாலுமே அதை பயன்படுத்த முடியுமா முடியாது ஏன் இன்னும் பிரம்மத்தை உணரலை அந்தத்தை உணரலை ஸோ பேருக்கு இன்றைக்கி சொல் வழக்கில் நம்ம சர்டிஃபிகேட்டில் எழுதிக்கிட்டோமே தவிர உண்மையாலுமே அந்த சொல்லிற்கு உண்டான அந்த பொருளோடு நம்ம அதை வந்து இருக்கமா அந்த படி இருக்குமான்னு கேட்டால் இல்லை இவ்வளோ தான் அப்போ ஞானநிலை அடைந்தவர்கள் அனைவருமே பிராமணனாகவும் அந்தனராகவுமே இருக்கக்கூடிய அதனால தான் அவர்களுக்கு அந்த பேர் சொல்கிறாங்க சரிங்களா இதில் நல்லா புரிஞ்சுக்கணும் வேதியன் வேதத்தை ஓதுபவன் வேதியன் வேதத்தை ஓதுவதனால் அவன் வந்து ஞானின்னு கிடையாது வேதத்தில் இருக்கிறதெல்லாம் தெரியும் ஆனால் வேதத்தை ஓதுபவன் வேதியன் வேதத்தை ஓதிய பிறகு அதனுடைய அந்தத்தை உணர்ந்தவன் அதுக்கப்புறம் தான் வந்தனன் அது வரைக்கும் அவன் வேதியினை மட்டும்தான் இருக்கான் பார்ப்பான் இன்னைக்கு அப்படி சொல்கிறாங்க இல்லையா பார்ப்பான் பார்ப்பனன் என்னத்தை பார்க்குறான் இறை பார்க்க தெரிந்தவன் பார்ப்பனன் இது இவ் இதுதாங்க இந்த வார்த்தைகளை புரிஞ்சுக்கிட்டோம்னாலே முக்காவாசி பிரச்சனை முடிஞ்சு போயிருங்க இப்போ நம்ம திருமந்திரத்தினுடைய பாடலுக்கு வருவோமா ஆறாம் திருமுறையில் பத்தாம் தலைப்பு திருநீரு அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் பாருங்கள் முதல் பாட்டு நூலும் சிகையும் சொப்பு நூல் போடுறோம் இல்லையா நூலும் சிகை குடிமை வச்சுருக்கணும் நூலும் சிக சிகையும் உணரார் நின் மூடர்கள் அப்படிங்கிறாரு இதனோட இது எதுக்குன்னே தெரியாதவங்க எப்படி நீ மூடன் உனக்கு இன்னும் புரியல அறிவில்லை அப்படிங்கிறதா உணரார் நின் மூடர்கள் நூல் அது வேத அந்தம் வேதம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதை வேதம்னா என்னங்க இறை என்ன அப்படின்னு தரக்கூடியது வேதம் அவ்வளோதான் இது வந்து சமஸ்கிருதத்தில் தான் இருக்கணும் தமிழ் ஏன் தமிழில் சைவன் உட்களோ வைணவன் உட்களோ இல்லையா அங்கே சா சாமி பற்றி சொல்கிறதே இல்லையா எல்லாம் சொல்லுது சமஸ்கிருதத்தில் தான் இல்லைன்னு எல்லா மொழியிலையுமே இருக்குது சொல்ல போனால் இல்லையா தெலுங்குக்காரங்க மலையாளத்துக்காரங்க ஆந்திரக்காரங்க அவங்க இது கன்னடக்காரங்கள்ட்டெல்லாம் இல்லையா எல்லாத்துட்டையுமே இருக்குது அவரவர்களுக்கு அவரவர்கள் மொழியில் உரித்தான வேதம் அப்படிங்கிறது இருக்குது நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா சரி நூல் அது வேத அந்தம் ஒரு வேதத்தினுடைய அந்தம் என்ன இறைவனுடைய உண்மையான பொருளை உணர்த்தி காட்டுவது தான் அந்த அந்தம்னு சொல்லக்கூடிய அப்போ இந்த நூல் வந்து அதர் அதுதான் அந்த நூல் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுதாங்கிறார் நீ சும்மா இப்படி கருத்தில் போட்டுக்கிறதுனால ஒரு இதுவும் இல்லை நூல் அது வேத அந்தம் நுண் சிகை ஞானமாம் இந்த சிகை போடுறது இல்லை அப்படின்னா இன்னும் உனக்கு மேலே ஒன்று இருக்குதுன்னு நீ காட்டிக்கிறதுக்கு வச்சிருக்கே ஞானம் அடைகிறது தான் அதற்குண்டானது அதுக்குண்டான அது ஒரு அது ஒரு சுட்டி காட்டக்கூடிய பொருளாக நம்மளுக்கு ஒரு விளக்கமாக சொல்கிறாங்க நூலில் வந்து வேதத்தினுடைய அந்தம் இருக்குது அதை படித்து உணரும் பொழுது உனக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஞானமானது உனக்கு தெரிய வரும் இதுதான் அதனுடைய அர்த்தமே நூலும் சிகையும் உணரார் நின் மூடர்கள் நூல் அது வேத அந்தம் நுண் சிகை ஞானமாம் நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா பால் ஒன்றும் அந்தனர் பார்ப்பார் பரம் உயிர் பால் ஒன்றும் அந்தனர் அப்படின்னு சொன்னால் இதை தெரிந்தவரே அந்தனர் அப்போது இதனுடைய பொருள் உணர்ந்தவர்கள் யார் அவர்களே அந்தனர் பார்ப்பார் பாப்பா அதை அதனால தான் அதை சொல்கிறாங்க பாப்பா அவனுக்கு தெரியும் அவனுக்கு தெரியும் பரம் உயிர் இருக்கக்கூடிய இது உயிர் இதற்கு இது 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 ஒரு ஒரு பெரிய இதுலேருந்து வந்த ஒரு சிறு பகுதி அப்போ இது பரம்னால் எல்லாம் நடந்தோம் உயிர் அப்படிங்கிறது அதுலேருந்து வந்து அதே தன்மையோடு கொண்ட சிறு உயிர் பார்ப்பார் பரம் உயிர் ஓரொன்றில் இரண்டினில் ஓங்காரம் ஓதில் இது ரெண்டும் வேறு வேறு கிடையாது அந்த ஞானம் வர்ற வரைக்கும் நமக்கு அது தெரியாது நான் வேறு இறைவன் வேறேன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் அந்த ஞானம் வந்து அந்த அந்தணனாக மாறி ஒரு நிலை வரும் பொழுது இது ரெண்டும் வேறு வேறு இல்லை ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு பார்ப்பாங்க எப்போது ஓம்காரம் ஓதிலே ஸோ ஓம்கின்ற பிரணவத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது இந்த ஒரு நிலை மாற்றம் அப்படிங்கிற நமக்கு ஏற்படும் அப்போ அனைத்தையும் உணரக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிற நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறது தான் இந்த நாலே வரி எவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்லிட்டு வருவாருங்க நாலு வரியில் இப்போ மூணாவது பாட்டுக்கு போமா அரசுடன் அரசுனா அரச மரம் ஆலத்தி ஆள் ஆள் ஆலமரம் அத்தி மரம் சரிங்களா இந்த மூணு மரத்தை வந்து இருக்கக்கூடிய இந்த இதை வந்து சுள்ளி வந்து இதுக்கு யாககுண்டத்தில் போடுவாங்க சரிங்களா அரசுடன் ஆள் அத்தி ஆகும் அக்காரம் விரவு கனலில் வியன் உரு மாறி நான் நெருப்பில் போடுறேன் அப்படின்னு சொன்னால் நான் தனித்தனியாக பார்க்குறேங்க இது ஆழ குச்சி இது அதுக்கப்புறம் அரச குச்சி இது அத்தி மரக்குச்சின்னு எனக்கு தனித்தனியாக தெரியுது குச்சியே இருக்கும்போது இப்போ நான் எல்லாத்தையும் நெருப்புல தூக்கி போட்டேன் இப்போ அது என்னவாக இருக்கும் இப்போ அது என்னவாக இருக்கும் ஆ அரசுடன் ஆலத்தி ஆகும் அக்காரம் விரவு கணலில் இப்போ வேகமாக கணலில் தூக்கி வீச முடியாது விரவு கணல் வியன் உரு மாறி அதனுடைய நிலை மாறிடுச்சு இப்போ அது மூணாக உங்களுக்கு தெரியாது என்னவாக இருக்கும் சாம்பலாக போயிடும் இப்போ அதில் வந்து இந்த சாம்பலை ஒதுக்கேன் இது அரச மருதுப்பா இது ஆல மருத்துப்பா இதை அத்தி மருத்துவமானு சொல்ல முடியுமா நெருப்பில் தூக்கி போட்டால் எல்லாம் சாம்பலாக போச்சு இப்போ எல்லாமே தனித்தனியாக வெளிப்புறமாக தெரிஞ்சது அந்த நெருப்பில் தூக்கி போடும்போது எல்லாம் ஒன்றா போச்சு பார்த்திங்களே அது இது இது ஓமை அதுபோல் இறைவனோடு நாம் கலர்க்கும் பொழுது இறைவனை உணர்ந்து இறைவனோடு நாம் ஒன்றாகும் பொழுது நிறவயன் எந்த விதமான தன்மைகளும் அற்றவன் நிறவயன் நின்மலன் நிறவயன் நின்மலன் தாழ் பெற அப்போ நாம் வந்து இது போலவே நான் வேற சாமி வேற நினச்சிக்கிட்டு இருக்கிறது மாறி அந்த எந்த விதமான நிறவயன் தன்மைகளற்றவன் நின்மலன் எந்த விதமான மலம்னு கலங்கம்னு அர்த்தம் நின்மலன் எந்த விதமான கலங்கங்களும் அற்றவன் அவன் வர நிறவையன் நின்மலன் தாழ் பெற நான் அவங்ககிட்ட போய் சேரும் பொழுது நீதர் நீ நீங்கள் உருவம் பிரம்மன் உயர் குளம் ஆகுமே ஸோ பிரம்மன்னா என்னென்னு முன்னாடி பார்த்தோமா எந்த விதமான தன்மைகளும் இல்லாததா எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது தான் இறைவன் சொன்னோம் நிறவையன் நின்மலன் தாழ் பெற நீதர் உருவம் உன்னுடைய இந்த உருவம் மாறிடும் இந்த உருவன்னு சொல்லக்கூடிய நீங்கிற இந்த இந்த தன்மை இல்லை நீ மாறிடுவேன் சரிங்களா உருவம் பிரம்மன் உயர்குலமாகவேன் நீ தான் எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டவன இந்த உயர் குலம் அப்படின்னு சொன்னால் நம்ம சாதீன்னு எடுத்துக்கூடாது இந்த 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 இடத்துல என்ன சொல்ல வருது நீ எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டு போய் நின்றுவேன் நீ தான் டாப் மோஸ்டில் இருப்பையா எப்போ இறைவனை உணர்ந்து இறைவனோடு ஒன்றரை கலந்து போய் நிற்கும் பொழுது தான் நீ அந்த பிரம்மன் சொல்லக்கூடிய அந்த ஸ்டேட்டுக்கு நீ போகிற அது முறை அது வரைக்கும் அது வெறும் வார்த்தை தான் ரெண்டே பாட்டு ரெண்டே பாட்டு இன்றைக்கி இந்த சமுதாயத்துக்கு இந்த ரெண்டே பாட்டு போதும் முழுக்க முழுக்க இந்த சமுதாயத்தினுடைய கண்ணோட்டம் முழுக்க முழுக்க போயிடும் ஸோ எவ்வளோ ஒரு அழகான ஒரு பாட்டு இல்லை போன வீடியோலேயே இதை சொல்லிட்டேன் பட் இருந்தாலுமே வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லி இந்த ரெண்டாவது பாட்டையும் சொல்லிடுறேன் திருநீர் பூசி வரதுக்கு உண்டான இதையும் கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வாரே யாமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வரே ஸோ இதான் அந்த ரெண்டாவது பாட்டு ஸோ திருநீர் பூசுனா அந்த கவசம் போல் இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை உண்டது ஸோ அதை வந்து எந்த விதமான ஒரு மயக்கம் கொண்ட மனதோட ஐயோ அவன் என்ன சொல்லுவான் என்ன சொல்லுவான் அப்படிங்கிற எல்லாமே நல்லா எடுத்து மகிழ்ச்சியோடு அது வந்து யார் பூசிக்கிறவங்களோ அவங்களுடைய வினை அத்தனையுமே வந்து முழுமையாக அழிந்து அவர்கள் சிவனடியை போய் சேருவார்கள் அப்படிங்கிறதான் அந்த பாட்டினுடைய இது அர்த்தம் ஸோ ஆறாம் திரு முறையில் பத்தாம் தலைப்பு திருநீரு அப்படின்னு சொல்லக்கூடியதில் இந்த மூன்று பாடல்களுமே இருக்குது எடுத்து படித்து பாருங்கள் ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி உண்டான பதிவு பிடிச்சிருந்திருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படி நம்புகிறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அது வரையும் தொடர்ந்து நிறைந்திரங்கள் நான் உங்கள் இடத்துல தான் பண்ணி நன்றி